விளங்கும் ருத்ரன் போல் துரோணாச்சாரியர் பயங்கர அஸ்திரம் செய்தார் பாண்டவ சேனை மேல். தர்மன் ஒரு பொய் சொன்னால் துரோணர் மடிவார் என்று ஹரி சொன்னார். அதே சமயம் அதில் பீமன் கொன்றான் அஸ்வதாமன் என் யானையை. விதியால் தர்ம தலைவன் மண்டனே மடிந்ததாய் சோகம் தாழாமல் ஆயுதம் தனை துரோணர் மண்ணீது எரிந்தார். திருஷ்டஜும் நன்மனோ வீட்டமே நிறைவேற குரு மீது பாய்ந்தே தலையை துண்டித்தார். முடிவை கண்டு பாண்டவரில் மூத்தவன் அந்த ரங்கம் தன்னில் அமைதி கொண்டானே. குருவம் சதீஸ்வரும் குருநாதன் துரோணரும் சாய்ந்தவுடன் குருராஜன் குமுறி துடித்தானே. தந்தை மடிந்ததை கேட்டதும் கனல் துங்க அஸ்வத்தாமனே அக்னிமுக நாராயணாத்தம் கொடுத்தனன் பகை வீரனே. தன்னை விடுத்து சரணமே கேட்க சொன்னார் ஸ்ரீஹரி.